ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். முன்னாடி எல்லாம் நம்ம வீட்டில் செப்டி டேங்க் எடுக்கணும் அப்படின்னா அந்த லாரியை கூப்பிடுவோம். அவங்க வந்தாங்கன்னா ஒரு 500-600 கேட்பாங்க ஒன் டைம் அந்த டேங்கை ஃபில் பண்ணுறதுக்கு. ஃபில் பண்ணி கொண்டு போயிட்டு அதிகபட்சம் 2 தடவை எடுப்போம். 2 தடவை எடுத்தோம்னா நம்மளுக்கு ஒரு 1,000-1,200 ரூபாய் செலவாகும். இது மாதிரி ஒரு விஷயத்த ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லைனா ஒரு 8 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம செஞ்சு போனோம் நம்ம வீட்டில். பட் இது இப்பெல்லாம் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னா 2,500 ரூபாலேருந்து 4,500 ரூபா வரையும் சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு டைம் ஃபில்லிங்காக. அப்போனா நம்ம 2 தடவை அந்த லாரியை கூப்பிடுறோம் அப்படின்னா மினிமம் நம்மளுக்கு ஒரு 8,000-10,000 செலவாகுது. நான் சொல்றது ஓரளவுக்கு நார்மலா இருக்க சிட்டிஸ்ல. ரொம்ப அர்பன் சிட்டிஸ் போனீங்கன்னா 6,000-7,000 ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க சிங்கிள் டேக்குக்கு. ஸோ இதை அவாய்ட் பண்ணி நம்ம செப்டி டேங்க் கம்ப்ளீட்லி பயோ செப்டி டேங்காக மாற்றி எந்த விதமான நேச்சருக்கு கெடுதலும் இல்லாமல் நம்ம செப்டி டேங்கை ஃபில் ஆகிறத தடுக்க முடியும் அப்படின்னு நம்ப முடியுதா? அதை இந்த வீடியோ மூலமா நான் சாத்தியமாக்கி காட்டுறேன். வாங்க ஃபர்தர் டீடெயில் இல்லாமல் வீடியோவில் போய் இதுக்கு என்ன ப்ரொசீஜர், எப்படியெல்லாம் இதை செய்யலாம், எவ்வளவு ரூபாய் செலவாகும், இது எல்லாத்தையும் கிளியர் கட்டா பாத்திரலாம். வாங்க ஃபர்தர் டீடெயில் இல்லாமல் வீடியோக்குள்ள போலாம். நான் ரொம்ப சிம்பிளா சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 5 நிமிஷத்துல இதை நீங்க பண்ணிட முடியும். நம்ம எல்லார் வீட்லயுமே செப்டி டேங்க் அப்படிங்கிறது இருக்கும், ஒரு சோக் பீட் போட்டிருப்பீங்க. அது என்ன ஆகும்னா செப்டி டேங்க் ஃபில் ஆகும்போது அந்த சோக் பீட்ல அகைன் ரொம்பி அது வந்து மண்ணில் இஞ்சுற மாதிரி நீங்க செட் பண்ணி வச்சிருப்பீங்க. இதுல ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா திடக்கழிவுகள் இஞ்சாது, அதை எடுக்க தான் நம்ம செப்டி டேங்க் கூப்பிடும். இங்க நம்மளோட ப்ராசஸ் என்னன்னா இந்த பயோ செப்டி டேங்க் கிளீனர் மூலமா திடக்கழிவுகள் எல்லாத்தையுமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக்கா நீங்க லிக்யூடா மாத்திடுவீங்க வித் ஆர்டர்லெஸ், அதாவது ஸ்மெல்லே இல்லாத அளவுக்கு லிக்யூடா மாத்திடுவீங்க. அப்படி மாத்துறதுனால என்ன ஆகும்னா ஈஸியா அது சோக் பீட் வழியா இஞ்சிரும், மண்ணுக்கும் எந்த கெடுதலும் இல்லை, பூமிக்கும் எந்த கெடுதலும் இல்லை. இதுதான் இதோட ப்ராசஸ். இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க தான் போறோம். ஒரு 2-3 மினிட்ஸ்ல இதை நீங்க பண்ணி முடிச்சிட முடியும். வீடியோவுமே கொஞ்சம் சீக்கிரமே முடிஞ்சிடும் பாருங்க. நீங்க இதை வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு அட்டை பாக்ஸ்ல கிளியரா பேக் பண்ணி பக்காவா கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்ததுக்கு அப்புறமா நீங்க அதை பிரிக்கும் போது உங்களுக்கு என்னெல்லாம் இருக்கும்னா இந்த மாதிரி உள்ள வந்து ஒரு கிளீனர் கொடுத்துறாங்க. ஏன்னா இது ஒன்ஸ் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து எந்த விதமான ஹார்ம்ஃபுல் லிக்யூட் யூஸ் பண்ணக்கூடாது, லைக் இந்த ஹார்பிக் இந்த மாதிரி ஆசிட் இந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணாலும் ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில, அதாவது ஒரு லிட்டர் தண்ணியில ஒரு 2 மூடி இது மாதிரி தான் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணோம். ஏன்னா நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்க அந்த பாக்டீரியாஸ் வந்து இறந்துடக்கூடாது செப்டி டேங்க்ல. அப்படி இறக்குற மாதிரி நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா 1 இயருக்கு ஒன்ஸ் இதை திருப்பி பண்ற மாதிரி வந்துடும். ஸோ அது மட்டும் பாத்துக்கோங்க. அதுக்கு இவங்களே கிளீனர் கொடுத்துறாங்க, சூப்பராக இருக்கும். இது ஆர்கானிக் கிளீனர், இதை வச்சு நீங்க கிளீன் பண்ணிக்கலாம். உங்களோட டாய்லெட்ஸ் பக்காவா இருக்கும். அகைன் இதுதான் அந்த கிறிஸ்டினோ பியூர் அப்படிங்கிற நம்மளுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய அந்த பவுடர். இது 1/2 kg நான் வாங்கியிருக்கேன் என்னோட செப்டி டேங்க். 1/2 kg இஸ் மோர் தன் எனஃப். நீங்க வந்து இதை வச்சு நீங்க உங்களோட வேலைகளை ஈஸியா பாத்துற முடியும். இந்த பிரிஸ்டினோ பியூரை கட் பண்ணும்போது அது எப்படி இருக்கும்னா உங்களுக்கு ஒரு பவுடர் ஃபார்ம்ல தான் இருக்கும். அதை தண்ணியில மிக்ஸ் பண்ணி உங்களோட டாய்லெட்ல ஊத்திட்டு ஃபிளஷ் பண்ணிட்டீங்கன்னா போதும். எந்த விதமான கஷ்டமுமே இல்லாமல் இது உங்களோட டாய்லெட்ல ஈஸியா மெர்ஜ் ஆயிரும். இந்த பேக் வாங்குறதுக்கு அமேசான் இல்ல டைரக்ட் கான்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அமேசான் லிங்க்கும் கொடுக்குறேன். நீங்க இதை யூஸ் பண்ணி வாங்கிக்க முடியும். இதுல பாத்தீங்கன்னா இந்த 2 குவாண்டிட்டி வரும், ஒன்னு கிளீனர் கொடுப்பாங்க, தென் இது கொடுப்பாங்க. அதோட பின்னாடியே உங்களுக்கு வந்து ஏன் நம்ம இந்த பிரிஸ்டினோ பியூர் யூஸ் பண்ணணும், இதுல எம்ஆர்பி பாத்தீங்கன்னா 1,300 இருக்கும். பட் நீங்க டைரக்டா கான்டாக்ட் பண்ணி வாங்கும்போது உங்களுக்கு அவங்க கம்மியான பிரைஸ்ல கொடுப்பாங்க. அமேசான் வழியா வாங்கினீங்கன்னா 1,200 அந்த ரேஞ்சிலேயே கொடுப்பாங்க. அது போட்டிருக்கிறது எம்ஆர்பி, வேற ஒன்றும் இல்லை. தென் இது எப்படி எக்கோ ஃப்ரெண்ட்லியா இருக்கு, இது எல்லாமே அவங்க கொடுப்பாங்க. நான் சொன்ன மாதிரி தான், அதை கட் பண்ணி டைரக்டா அவங்களோட டாய்லெட்ல போட்டுட்டு ஃபிளஷ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா அவங்களோட செப்டி டேங்க் அது ரீச் பண்ணிடும். எந்த விதமான ஒரு ஹார்மோக் கிடையாது, கையில பட்டாலும் ஒன்றாகாது. நான் இப்போ இதை டைரக்டா உங்களுக்கு இதை மிக்ஸ் பண்ணி எப்படி இருக்கும் என்ன இருக்குங்கிறத காட்டுறேன். இது ப்ராப்பர்லி சர்டிஃபைடு ப்ராடக்ட்ங்கிறதுனால எந்த ஒரு கெடுதலுமே கிடையாது. மண்ணையும் நம்ம வந்து ஈஸியா பாதுகாக்க முடியும் அப்படிங்கறத இதை வந்து நம்ம சொல்லிக்க முடியும். நான் உங்கள்கிட்ட என்ன அவங்க செப்டி டேங்க் எடுத்து எங்கேயோ ஒரு இடத்துல கொட்டினாங்கன்னா அது அகைன் ஒரு ட்ரபிள் தான் கிரியேட் பண்ணும். பட் இதுல எந்த விதமான ட்ரபிளுமே கிடையாது. பட் இதை கட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பவுடர் ஃபார்ம்ல இருக்கும். இதை டைரக்டா நீங்க என்ன பண்ணலாம்னா இதுக்கு உங்களுக்கு தேவைப்பட போறது ஒரு சின்ன பக்கெட், ஒரு லிட்டர் தண்ணி, இதை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. நான் இந்த 1/2 லிட்டர் பேக்கை வந்து எதுக்காக தண்ணியில கொட்டி மிக்ஸ் பண்ண, டைரக்டா செப்டி டேங்க்ல இதுல கொட்டிடலாம் அப்படின்னு நினைப்பீங்க. பட் இப்படி பண்ணும்போது அது ஈஸியா மெர்ஜ் ஆகி உங்களுக்கு ஈஸியா நீங்க ஃப்ளஷ் பண்ணும்போது நம்ம செப்டி டேங்க ரீச் பண்ணிடும் வாட்டரிங் ஃபார்ம்ல இருக்கும்போது. அதனாலதான் நான் இந்த மாதிரி பண்றேன். நீங்க டைரக்டா கூட கொட்டி ஃப்ளஷ் பண்ணிக்கோங்க. நான் இப்ப வந்து இந்தியன் டாய்லெட்ல எப்படி பண்ணலாம்னு காட்டுறேன். நான் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு வெஸ்டர்ன் டைப்ல பண்ணிருப்பேன் போன வருஷம் வாங்கும்போது. அது நீங்க வேற வீடியோல பாருங்க, நம்மளோட சேனல்லே இருக்கும், பிளேலிஸ்ட்லயும் நான் கொடுக்குறேன். இதை வந்து இப்ப தண்ணியில நல்லா மிக்ஸ் பண்ணோம், ரொம்ப சிம்பிளா மிக்ஸ் ஆயிரும், ரொம்ப கஷ்டமே பட வேணாம். குச்சி கூட யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணலாம், ஜஸ்ட் இப்படி மாதிரி ஷேக் பண்ணும்போது அதுவே ஆட்டோமேட்டிக்கா மிக்ஸ் ஆயிரும். மிக்ஸ் பண்ணிட்டு என்னோட இந்தியன் டாய்லெட்ல இதை போட்டு ஒரே ஒரு ஃபிளஷ் தான் முடிஞ்சது. இதோட கம்ப்ளீட் ப்ராசஸுமே ஓவர். ஈஸியா உங்களால இது மாதிரி ஒரு விஷயத்த உங்க வீட்லயே செஞ்சு ரெடி பண்ணிட முடியும்.
டாய்லெட்டுக்கு அதாவது செப்டி டேங்க்கு ஒரு சின்ன ஷோக் பீட் கிரியேட் பண்ணிக்கிறீங்க. இந்த பவுடர் வந்து உங்களுக்கு வாங்கக்கூடிய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கிளியராக கொடுத்துறேன். வாங்கி இது மாதிரி மிக்ஸ் பண்ணி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி உங்களோட டாய்லெட்டில் கூட்டிட்டு வாட்டர் உங்களுக்கு சஃபிஷியன்ட் வாட்டர் அதில் வந்து ஃபில்அப் பண்ணுங்க. ஜஸ்ட் ஊற்றுங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இது செப்டி டேங்க் ரீச் பண்ணிடும். அதுக்கப்புறம் உங்களோட செப்டி டேங்க் ஒரு 15 days ஆர்டர்லெஸ்ஸாக மாறிடும். அதாவது நாத்தம் வரைக்கிற அந்த பிரச்சனையே இருக்காது. கம்ப்ளீட்லி ரிஸ்க் ஃப்ரீ என்விரான்மெண்டல் வந்து உங்களுக்கு சேஃபாக இருக்கும். இந்த விஷயத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அனதர் இம்பார்ட்டன்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.